பொதுவாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது அதில் என்னெல்லாம் நம்ம வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம தவறு விட்டுறோம். வெறும் நம்ம யூடியூப் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை யூடியூப் அப்ளிகேஷன் மூலயமா போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கணும், யாருக்கு டேக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் பண்ணிவிட்டு மிச்சது நம்ம எதுவுமே கண்டுக்காமல் விட்டுறோம். அதனால் உங்கள் வீடியோ வந்து நீங்கள் என்ன தான் ஒரு நல்ல வீடியோவாக நீங்கள் அப்லோட் பண்ணால் கூட அது பெரிய லெவலில் ஒன்றும் அப்ரிசியேஷன் கிடைக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு யூடியூப்லேருந்து கொடுக்க வேண்டிய அந்த ஃபெசிலிட்டியும் கிடைக்காது. அதனால் யூடியூப்லேருந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு என்னென்னலாம் செட்டிங்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுவும் நீங்கள் அந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது எக்ஸ்ப்ளோர் செட்டிங்ஸ் போய் உங்களுக்கு அதில் எல்லாமே அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் www.youtube.com யூடியூப் ஸ்டூடியோ அதில் போய்ட்டு நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ண முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட யூடியூப் சேனலில் ப்ராப்ளம் படுதுன்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த செட்டிங்ஸில் என்னென்னலாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு தேவையான யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் போஸ்ட் பண்ணுறதுக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட் என்ன எனக்குமே எங்களுக்கு வேணும். அதனால் கிளியராக ஒரு டீட்டெயிலாக நம்ம அந்த செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டெஸ்க்டாப் சைட்டில் உங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாஸ்ட்டில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஜென்ரலில் போங்க. ஜென்ரல் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் யூனிட்ஸ்னு இருக்கும். அந்த டிஃபால்ட் யூனிட்ஸில் கரன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ, நீங்கள் எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு வந்து இன்கேஸ் யூடியூப்பில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் என்ன கேஷ் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், யூரோ டாலர் இந்த மாதிரி அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் இங்கே வந்து யூரோப்பில் இருக்கனால யூரோ சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா ருப்பி சூஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது வந்து சேனல், சேனலோட பேசிக் திங்ஸ், பேசிக் இன்ஃபோ, எந்த கண்ட்ரி ரெசிடென்ஸ்லேருந்து நீங்கள் சேனல் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரியோட நேம் போட்டுக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியானா நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியா போட்டுங்க. கீவேர்ட்ஸில் வந்து உங்கள் சேனல் ஃபுட் சம்மந்தப்பட்ட சேனலா, இல்லை விலாக் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்களா, இதை வந்து டைப் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. எத்தனை ஆப்ஷன் இருக்கோ அத்தனை ஆப்ஷன் ஒரு 4-5 சேர்த்து கூட வச்சுக்கோங்க. ரெண்டாவது அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த சேனல் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஆகாதது இல்லை, எல்லாருமே அந்த சேனலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோ செட் திஸ் சேனல் நாட் ஃபார் மார்க்கெட்ஸ், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கேட்காது. இதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக அந்த செட்டிங்ஸில் வேறு எதுவும் இது பண்ண தேவையில்ல. சும்மா ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகம் கூட இதில் கிளியர் ஆகிடும். அப்புறம் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஆட்டோமேட்டிக் கேப்ஷன், ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி டிக் பண்ணி தான் இருக்கும். அதனால் அதை எதுவும் நீங்கள் டச் பண்ணாதீங்க. ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டி பக்கத்தில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போதில் ஃப்யூச்சர் எலிஜி, இதே மாதிரி இதோ இந்த டிசேபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் ஆட்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் எப்போ எலிஜிபிள் ஆகுறீங்களோ அப்போ தான் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகும். இப்போ வந்து நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எதுவும் டச் பண்ணாதீங்க. கிளிப்ஸ் ஆலோ வியூவர்ஸ் டு கிளிப் மை கண்டென்ட், அதே மாதிரி இஃப் யூ செலக்ட் திஸ் ஆப்ஷன் வியூவர்ஸ் நாட், இதுவும் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, டச் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷன் இந்த இதில் எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க, நான் சொன்னதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் எலிஜிபிலிட்டியில் போய்ட்டு அப்லோட் வீடியோஸ் கிரியேட் பிளேலிஸ்ட் அண்ட் ஆட் கொலாபரேட்ஸ் என் நியூ வீடியோ, இதை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. டிஃபால்ட் ஃபியூச்சர்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. அது எனேபிள் பண்ணாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு, இதை வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கிங்க. வீடியோ அப்லோட்ஸ் பிளேலிஸ்ட் கிரியேஷன்ஸ் ஆட் கொலாபரேட், ரெண்டாவது ஃபியூச்சர் த ரெக்யர் ஃபோன் வெரிஃபிகேஷன், அந்த ஃபோன் வெரிஃபிகேஷனில் வந்து உங்கள் நம்பர், நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் போட்டுக்குங்க. மொபைல் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்கும், அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் யூடியூப் சேனலோட இதில் நீங்கள் என்ன மெயில் ஐடி போட்டிங்களோ அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு தான் கேட்கும். அந்த பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்துடும், உங்கள் ஃபோன் நம்பர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் அது சரியாக பண்ணுறீங்களா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மூணாவது அப்லோட் டிஃபால்ட் பேசிக் இன்ஃபோவில் போங்க. டைட்டில் வந்து நீங்கள் வீடியோக்கு போடுற ஒரு வீடியோக்கு போகிற டைட்டில் பக்கத்தில் என்ன வேணும் அப்படின்றத போட்டுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்னென்ன மென்ஷன் பண்ண போகிறீங்களோ அதையும் போட்டுக்குங்க. ரெண்டாவது விசிபிலிட்டியிலே பப்ளிக்காக மாற்றிக்கிங்க. டேக் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் வீடியோ ஒரே ஜானரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த டைப்பில் நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த ஜானருக்கு மாற்றிக்கிங்க. ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் இதெல்லாம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வரும், இதெல்லாம் நீங்கள் எதுவும் டச் பண்ணாதீங்க.
இந்த லைசன்ஸ், சேனலோட லைசன்ஸ், உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டகரி என்டர்டைன் இந்த மாதிரி கேட்டகரி கேட்டாங்கன்னா நீங்கள் எது சம்மந்தப்பட்ட வீடியோ பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துக்குங்க. டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ் கொடுத்துருங்க. கமெண்ட்ஸ் ஆல் கமெண்ட்ஸ் ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து என் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் மட்டும்தான் வரும், சேவ் வராது. ஆனால் நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போங்க. நீங்கள் சேவ் பண்ணாமல் போகும்போது பர்மிஷனில் வந்து உங்கள் சேனலோட நேம், நீங்கள் தான் ஓனர் அப்படின்ட்டு அதில் வந்துடும். அது மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இதில் பேஜில், வேறு எதுவும் கொடுக்குற மாதிரி இருக்காது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஒரு செட்டிங்ஸும் நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு சேவ் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டாவது கம்யூனிட்டி, கம்யூனிட்டியில் ஆட்டோமேட்டட் ஃபில்டர் மாடரேட், இதெல்லாம் நானே எதுவுமே இது பண்ணலங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் இதை பண்ணுங்கள், மற்றபடி பண்ணாதீங்க. டிஃபால்ட்டில் போய்ட்டு ஆல் அலோ ஆல் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் அப்டேட் ஆன மெசேஜ் உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும், அதை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் வீடியோ வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கணும், அப்லோட் பண்ண கிளாரிட்டி நல்லா இருக்கணும், ரெண்டாவது காப்பிரைட்ஸ் கிளைம் வரக்கூடாது அப்படின்றது உண்டான டிப்ஸ் நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு தேவையான புது புது டிப்ஸ் நான் சொல்கிறது நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி தெரியாமல் சில தப்புகளை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் நல்ல வீடியோஸ் போட்டாலும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது. அதனால் என்ன ஏதுன்னு ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். முக்கால்வாசி யூடியூப் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டூடியோவில் போய்ட்டு உங்கள் வீடியோ இதெல்லாம் பதிவு பண்ணுறதை தவிர்த்துட்டு டெஸ்க்டாப் சைட் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.